Hello everyone, very good evening. MC Thamizharasan here from Chennai Event MCs, Chennai Event Entertainers and Chennai Event Professionals. Event MC, MC Trainer, MC Manager and the Founder of the above brands. இப்போ நான் இருக்கிற இடம் ஹோட்டல் சந்திரா பார்க் எக்மோர். ஒரு சூப்பர்பான ஒரு ஈவெண்ட் ஹோஸ்ட் பண்ணிட்டு ரிலாக்ஸாக வந்து உட்காந்துட்டு இருக்கோம். இங்கே பின்னாடி பார்த்தா எங்கள் டீமோட ஃபோட்டோ ஷூட் போயிட்டுருக்கு. ரஹான், மோகன் அண்ட் ஃபரான் கூட எங்கள் ட்ரெயினி முத்து வந்திருந்தார். அவர் ஈவெண்ட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டார். ஸோ இது என்னென்னா ஒரு அழகான ஒரு ரிட்டைர்மெண்ட் பார்ட்டி. மிஸ்டர் மோகன் சார் பேங்க் ஆஃப் பரோடாலேருந்து ரிட்டையர் ஆகிட்டு ஒரு ரிட்டைர்மெண்ட் லைஃப், ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ரிலாக்ஸான லைஃப்ல அடி எடுத்து வைக்கிறார். அவருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களுடைய விஷஸ் ஃபார் இஸ் ஹாப்பி ரிட்டைர்மெண்ட், ஹாப்பி அண்ட் பீஸ்ஃபுல் ரிட்டைர்மெண்ட் லைஃப். அண்ட் தேங்க்ஸ் அவர் கிளைண்ட்ஸ், அவருடைய டாட்டர் தீபிகா மேமும், அவருடைய கசின் லைக் பிரகாஷ் சார், இவங்க ரெண்டு பேர் தான் கோஆர்டினேட் பண்ணாங்க. லாஸ்ட் 2-3 வீக்ஸாகவே இது மாதிரி அப்பாவோட ரிட்டைர்மெண்ட் பார்ட்டி வந்து கிராண்டாக செலிப்ரேட் பண்ணோம். கிராண்டாக இல்லைனா சிம்பிளானவே, பட் அட் தி சேம் டைம் வரவங்களை நல்லா என்டர்டெயின் பண்ணி அனுப்பணும், அவருக்கும் ஒரு மெமரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸாக நிறைய பிளானிங் நடந்தது. அதெல்லாம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் எக்ஸிக்யூட் ஆச்சு. பேசிக்கலி ஆஸ் யூஸ்வல் எங்களுடைய டேபிள் கேம்ஸ், கிட்ஸ் கம்மி தான் இருந்தாலும் அந்த வந்தவங்களே என்கேஜ் பண்ணணும், அதே நேரத்தில் அடல்ட்ஸும் என்கேஜ் பண்ணுற மாதிரி டேபிள் கேம்ஸ். அண்ட் தென் ஃபோட்டோ ஃப்ரேம் கிடைத்தாங்க. ஃபோட்டோ ஃப்ரேம் ரொம்ப அழகாக டிசைன் பண்ணி, சைன் ட்ரேட் தேங்க்ஸ் டு சைன் ட்ரேட் டிசைனும். அண்ட் அங்கேருந்த வித்யா மேம் எனக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்து அது வந்து பிரிண்டிங்க்கு ஹெல்ப் பண்ணதுக்கு. அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வி ஆடிட் ஹியர் அண்ட் அலாங் வித் தட் எங்களுடைய ரெகுலரான கலர்ஃபுல் ஃபோட்டோ ப்ராப்ஸ், இதெல்லாம் நல்லா என்கேஜ் இல்லை என்கேஜ் ஆகிட்டு என்டர்டெயின் ஆனாங்க. அதை தாண்டி ரிட்டைர்மெண்ட் பார்ட்டி அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, பேசிக்கலி கேம்ஸை தாண்டி பேச வைக்கிறது தான் நிறைய. ஏன்னா அவங்களுடைய அனுபவங்கள் நம்ம கேட்கணும், அவங்க கூட ஒர்க் பண்ண கொலீக்ஸ் கிட்ட வந்து அவங்கள பற்றி கேட்கணும், ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட கேட்கணும், இது மாதிரி இன்ட்ராக்ஷன் தான் நிறைய இருக்கும். ஸோ அதுவும் இன்றைக்கி நல்லா நடந்தது. இதை தாண்டி மை ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு பிஆர்ஓ வைதேகி மேம், ரெகுலராக எங்களுக்கு ஈவெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் ஐ திங்க் அவங்களுடைய சர்க்கிளில் நான் பண்ணக்கூடிய 5வது ஈவெண்ட் இது. அட்லீஸ்ட் 1 இன் 2 ஆர் 3 மந்த்ஸ் வந்து அவங்க சைடுந்து ஒரு ஈவெண்ட்டை வந்துடும். அண்ட் எந்த கொஸ்டினும் இருக்காது, கால் பண்ணுவாங்க, இது மாதிரி ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன் பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபைனலாக ஈவெண்ட் முடிப்போம், பேமெண்ட் ஆகும். அந்தளவுக்கு ரொம்ப ஒரு நீட்டான க்ளீன் கிளைண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வெரி வெரி ஹாப்பி இந்த ரிட்டைர்மெண்ட் பார்ட்டி ஹோஸ்ட் பண்ணதில். ஒன்ஸ் அகெயின் விஷஸ் டு மோகன் சார் அண்ட் இஸ் என்டையர் ஃபேமிலி. ஸோ இந்த ஈவெண்ட் என் கூட வந்து ஹோஸ்ட் பண்ண என்னோடய டீம் மெம்பர் மோகன் அண்ட் ஆல்சோ ரெஹான் பரான் எல்லாருக்குமே என்னுடைய விஷஸ் காங்கிரஸ். இன்ஃபேக்ட் இந்த ஈவெண்ட்டில் மோகனுக்கு நான் மேக்ஸிமம் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துறேன். ஓகே மோகன், பார்த்துக்கு இது உன்னோட ஈவெண்ட் மாதிரி பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நான் ரிலாக்ஸ்டாக உட்காந்து ஒரு சின்ன சின்ன பிளானிங் மட்டும் பண்ணி கொடுத்து நீங்கள் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தட் வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மி ஆல்சோ ரிலாக்ஸாக. ஓகே எப்படி பண்ணுறாங்கன்றது பார்க்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. என்ஜாய் பண்ணி உட்காந்து ஒரு ரிட்டைர்மெண்ட் பார்ட்டி என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தது. ஸோ நான் அதிகம் பேசுறத விட மோகன், ரஹான் அண்ட் ஃபரான் அவங்க வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிப்பாங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சென்னை ஈவெண்ட் எம்சிஸில் 2 ஃபங்க்ஷன்ஸை நாங்கள் ஹோஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. என்ன அப்படின்னா, மார்னிங் வந்து ஒரு கம்பெனி, அதாவது அம்பத்தூரில் ஒரு கம்பெனி எஸ்எம்ஆர் அப்படின்ற ஒரு கம்பெனியோட ஆனுவல் டே ஹோஸ்ட் பண்ணோம். அங்கே நிறைய ஃபன்னாக போச்சு, கேம்ஸு, அது மட்டும் இல்லாமல் டான்ஸ் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இறங்கி குத்துற ஒரு டான்ஸு கிடச்சிது. அதுக்கப்புறம் ஈவினிங்கில் இன்றைக்கி ரிட்டைர்மெண்ட் ஃபங்க்ஷன் அண்ட் பர்த்டே ஃபங்க்ஷன், மோகன் சார் அப்படின்ற ஒரு என் பேரில் இன்னொருத்தர் இருந்தார் அப்படிங்கிறப்ப அவருக்கு ஒரு ப்ரோக்ராம் ஹோஸ்ட் பண்ணோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்றைக்கி இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்த தமிழண்ணா மற்றும் நந்தினி அக்காவுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி 3 பேரும் சேர்ந்து காலையில் செம்ம குத்து. ரஹான், yeah, hi, this is MC Rahan from Chennai Event Emcees Entertainers and Professionals. And fine, anike actually mohan anna sonna mari kaalaiyila or event and evening or event, kaalaiyila vande smr abdingra or company, just or car mirror design pandra company da adu. Inna car mirror ku design appdi solla ellarume poduva yosichirukalam, neenga nenikira mari illanga or car appdina adula chinna chinna screw nut bolt design pandra or company appdi work pannudhu. Adha vande neenga therinjikitta andha company la endu evlo varieties or departments ellame na purinjikitta ellame என்ஜாய் பண்ணுவோம். அவார்ட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் மோஸ்ட்லி வந்து எப்போவுமே எல்லா ஒரு கார்பரேட் ஃபேமிலியாக கெட் டுகெதர்லி கேம்ஸ் வச்சு கேம்ஸ் நிறைய போய் டான்ஸ் கம்மியாக போகும். எனக்கு ஈவெண்ட் இண்டஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஈவெண்ட் மார்னிங்கில் ஃபுல்லாக டான்ஸ்லேயே போச்சு. நிஜமாலே ரொம்ப டயர்டாகிட்டனாலாம் ஆக்சுவலாக மார்னிங் நான் என்னோடய பேசிக்கலாக நான் பர்சனலாக சாப்பிடவும் இல்லை. ஸோ ரொம்ப டயர்ட் ஆனாலும் அந்த எனர்ஜி குறையில எல்லாத்தையும் எனர்ஜி கொண்டு வந்து சூப்பராக போச்சு. ஆஃப்டர் தட் ஆஃபீஸ் வந்து நல்லா ஒரு சின்ன ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடி ஈவினிங் இன்னொரு ஈவெண்ட் மோகன் சாரோட ரிட்டைர்மெண்ட் பார்ட்டி, ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ரிட்டைர்மெண்ட் பார்ட்டியை வந்து நான் வந்து ஹோஸ்ட் பண்ணக்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த சென்னை ஈவெண்ட் எம்சி ஸ்டாண்டர்டைனர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல்ஸ் எம்சி தமிழரசன் அண்ட் எம்சி நந்தினி அரவிந்தன் ரெண்டு பேருக்கும் ரொம்ப 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 நன்றி. அண்டு நான் இந்தளவுக்கு வந்து ஒரு ஈவெண்ட் ஃபீல்டில் இப்போ எம்சி ரஹான் அப்படின்னா வந்து ஒரு 4 பேருக்கு தெரியுது அப்படின்னா அது காரணமே வந்து அவங்க ரெண்டு பேர் தான். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. ஐ எக்ஸ்பிரஸ் மை கிராட்டிடியூட் டு 2 ஆஃப் மை மென்டர்ஸ் எம்சி தமிழரசன் அண்ணன் எம்சி நந்தினி அரவிந்தன் அக்கா. அண்டு இன்னும் நிறையா கற்றுக்க வேண்டிய விஷயம் இருக்குது, இன்னும் நிறைய விஷயம் சொல்லித்தராங்க. எப்போவுமே வந்து ஒரு விஷயம் கற்றுக்கிட்டு முடிச்சதுக்கப்புறம் இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே தயவு செஞ்சு போயிடாதீங்க. கண்டிப்பாக வந்து அதில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் வந்து எம்சியில் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஒவ்வொரு ஈவெண்ட் ஆக்சுவலாக நான் பார்க்குற ஈவெண்ட்டாக இருந்தாலும் சரி, இவங்க பண்ணுற ஈவெண்ட்டாக இருந்தாலும் சரி, நேற்று உமனேஷன் பண்ணாங்க, அதில் ஒரு ஹியூமரஸாக கொண்டு போகணும், அதே நேரத்தில் ஒரு ப்ரொஃபஷனலைஸமாக கொண்டு போகணும்,
இந்த ரெண்டு விஷயமே கற்றுக்கிட்டேன். ஸோ ஒவ்வொரு நாளும் ஒரு புது லேர்னிங்காக இருக்குது. சென்னை இவெண்ட் எம்சி என்டர்டைனர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல்ஸ் கூட நான் அசோசியேட்டாக இருக்கேன், நானும் ஒரு எம்சி அவங்க டீமில் அப்படிங்கிறப்போ ஐ ஃபீல் ரியலி ப்ரவுட். அண்டு இப்போ வந்து எம் ஃபரான் வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிப்பார். ஹாய், திஸ் இஸ் ஃபரான். அவங்க மோகன் அண்ணா ரேகான் சொன்ன மாதிரி நேற்றுலேருந்து இல்லை ஒரு 3-4 days ரொம்ப ஷெடியூலில் ரொம்ப டைட்டாக தான் போயிட்டுருக்கு. நீ காலைல அவங்க சொன்ன மாதிரி எஸ்எம்ஆர் ஈவெண்ட் போயிட்டு வந்தோம். அவங்க சொல்கிற மாதிரி டான்ஸில் நான் ஆடலை, அவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் ஆனாங்க, நான் அவ்வளோ ஆடலை. அதே மாதிரி காலையில் ஈவெண்ட் பண்ணுறது ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, ரொம்ப டயர்டாக போயிட்டு ஆஃபீஸில் ஒரு குட்டி தூக்கம் போடுறதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்த மோகன் சாரோட ரிட்டைர்மெண்ட் பார்ட்டி அண்ட் பர்த்டே பார்ட்டி கூட, அவரோட 60th பர்த்டே அதோட அவர் ரிட்டைர்மெண்ட் பண்ணுறாரு. பர்த்டே கம்பேரிங் ரொம்ப ரொம்ப நல்லா கொண்டு போயிருந்தாங்க. தமிழ் அண்ணன் அண்ட் மோகன் அண்ணன் வந்து இன்றைக்கி ரொம்ப இதுவாக கொண்டு போயிருந்தாங்க. அவங்க இல்லைன்னா ஈவெண்ட் இது ஒரு ரிட்டைர்மெண்ட் ஈவெண்ட் தான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து அட்டன் பண்ணுறேன். அதே மாதிரி ஒரு ரிட்டைர்மெண்ட் ஈவெண்ட் எப்படிலாம் பண்ணுன்றதை நான் ஒரு இவங்க மூலம் நிறைய கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி இவங்கள்ட்ட வந்து இன்னும் மேலும் மேலும் இன்னும் நிறைய கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ. இப்போ தமிழ்நாட்டை பேசுகிறேன். ஓகே, தேங்க்யூ மோகன் ரகான் அண்ட் ஃபரான் அண்ட் முத்து வந்திருந்தார். அவுட் ஸ்டேஷன் வந்து வீக்கெண்ட் ஆனால் வந்து ஈவெண்ட் அட்டன் பண்ணுறேன் ஜி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துடுவார். முடிச்சுட்டு அவர் கிளம்பிட்டார். ஸோ திஸ் வாட் அபவுட் த ரிட்டைர்மெண்ட் பார்ட்டி டுடே. இப்போது நீங்கள் ரிட்டைர்மெண்ட் பார்ட்டி ஃபேம் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினெட்லி கேன் காண்டாக்ட் அஸ் ஆன் அவர் மொபைல் நம்பர் 9003087198. ஆல்சோ கேன் விசிட் அவர் வெப்சைட் சென்னை இவன் ப்ரொஃபஷனல்ஸ். அண்ட் எனக்கு பிங்க் பண்ணிங்கன்னா இது சம்மந்தமாக என்ன பிளான் பண்ணலாம், பிகாஸ் எவ்ரி ஜானர் ஆஃப் ஈவெண்ட்டுக்கு வந்து நாங்கள் ஈவெண்ட் ஃப்ளோன்னு ஒன்று ரெடி பண்ணுவோம். ஒரு பர்த்டேனா எப்படி ஆரம்பிப்போம், எப்படி முடிக்கிறவருக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கும், அதே மாதிரி ஒரு கார்பரேட் அவுட்டிங்காக தான் என்ன பண்ணுவோம், ஆனுவல் டே வந்தால் என்ன பண்ணுவோம்னு சொல்லிட்டு எவ்ரி ஜானருக்கு வந்து பி ப்ரிப்பேர்ட். தட் இஸ் அ ஸ்ட்ரென்த் ஆஃப் அவர் டீம் அப்படின்னு நான் சொல்லுவேன். நானும் நந்தினியும் சரி, வி கம் ஃப்ரம் கார்பரேட் பேக்ரவுண்ட் அண்ட் சைக்காலஜி பேக்ரவுண்ட், ஹெச்ஆர் பேக்ரவுண்ட். நான் வந்து சைக்காலஜி அண்ட் ஹெச்ஆர் சைக்காலஜி அண்ட் கார்பரேட் பேக்ரவுண்ட், நந்தினி பார்க்கும்போது ஹெச்ஆர் அண்ட் கார்பரேட் பேக்ரவுண்ட். இது எல்லாமே நாங்கள் கலந்து அதை தாண்டி எங்களுடைய பேஷன் இதெல்லாம் கலந்துட்டு ஓகே ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து என்ன பெஸ்ட்டு கொடுக்க முடியும். ஒரு கிளைண்ட் நம்ம அப்ரோச் பண்ணும்போது சாதாரணமாக தான் சில நேரத்தில் கேட்பாங்க சிம்பிள் பார்ட்டிங்கன்னு சொல்லுவாங்க. பட் நாங்கள் என்ன பண்ணணும்னா எங்களை பொறுத்திருக்கோம் ஒவ்வொரு பார்ட்டியுமே கிராண்ட் பார்ட்டி தான். அது நீங்கள் எங்கே ஆர்கனைஸ் பண்ணீங்க, எவ்வளோ பட்ஜெட்டில் பண்ணிங்கிறது எங்களுக்கு முக்கியம் கிடையாது. பட் வாட் இஸ் த பெஸ்ட் வி கேன் கிவ் வர ஆடியன்ஸ்னா, நீங்கள் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் வைக்கிறீங்க, ஒரு 100 பேர் வராங்க, 200 பேர் வராங்கன்னா அவங்களை எந்தளவுக்கு நம்ம என்டர்டெயின் பண்ணி அனுப்புகிறோம், இவ்வளோ பேர் நமக்காக வராங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு நம்ம எவ்வளோ விஷயங்கள் கொடுக்க முடியும், எவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்க முடியும் அப்படின்றது தான் எங்களுடைய ஆசை. அந்த வகையில் கிளைண்ட்டு கேட்கும்போது நாங்கள் சொல்லுவோம் நம்ம இதை பிளான் பண்ணலாம் அதை பிளான் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கிறது அவங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவ். அதாவது ஓகே நிறைய பணம் இருக்குது, என்னால் வந்து அஃபோர்டபிலிட்டி இருக்குது பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு பிளானும், இல்லை என்கிட்ட இதுதான் மினிமம் பட்ஜெட் பற்றி இதில் என்ன பெஸ்ட்டு பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கும் ஒரு பிளான். ஏன்னா எப்போவுமே வந்து எல்லா இடத்துலையும் பணம் நிறைய செலவு பண்ணணும் அவசியமும் கிடையாது, அதே மாதிரி எல்லா இடத்துலையும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கணும் அவசியம் கிடையாது. எங்கே நம்ம பண்ணணுமோ பண்ணலாம். அந்த வகையில் வி ஆல்வேஸ் கிவ் பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி. உங்களுக்கு வந்து இவ்வளோ இருக்க மினிமம் இவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லிவிடுவோம். இல்லை இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணலான்னா இந்த பட்ஜெட்டில் பண்ணலாம், அதை தாண்டி பண்ணலாம் எதுவும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வி ஆல்வேஸ் கிவ் த பிளான். எப்போவுமே நான் சொல்கிற விஷயம் தான், கிளைண்ட்டுக்கு வந்து நம்ம ஆப்ஷன்ஸ் கொடுக்கணும். அவங்க யோசிக்கிறதுக்கு முன்னாடி ஆப்ஷன்ஸ் கொடுத்து அந்த ஆப்ஷனை நம்ம எதை செலக்ட் பண்ணலாம் தான் யோசிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்த்டே பார்ட்டி, ஒரு ரிட்டைர்மெண்ட் பார்ட்டினா அதில் என்னென்னலாம் தேவை, உங்களுக்கு வந்து டெக்கரேஷன் தேவை, ஒரு ஹால், ஃபுட், கேக், அப்புறம் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம், வீடியோ டிசைன் அண்ட் ப்ரொஜெக்டர், இதை தாண்டி நீங்கள் டேட்டூஸ் ஆல் இதை மாதிரிலாம் போகலான்னு சொல்லிட்டு இத்தனை ஆப்ஷன்ஸ் நான் கொடுத்ததுக்கப்புறம் ஓகே இதில் என்னெல்லாம் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு கிளைண்ட் செலக்ட் பண்ணலாம். அதை விட்டுட்டு உங்களுக்கு என்னலாம் வேணும்னு கிளைண்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு இன்ஃபேக்ட் நான் கிளைண்ட்டு கிட்ட கேட்பேன் என்ன வேணும்னு கேட்டுட்டு தென் ஐ டெல் தேம் வாட் ஆல் தி திங்ஸ் அவைலபிள். இந்த ரெண்டு விதமாக ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக கிளைண்ட்டுக்கும் உங்களுக்கு பிடிக்கும். ஸோ எனி இவெண்ட் மேனேஜர்ஸ் ஆர் இவெண்ட் எம்சிஸ் அப்கமிங் இவெண்ட் எம்சிஸ் இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுங்கள். முதல்ல கிளைண்ட்டை பேச விடுங்க, அவங்க மைண்டில் என்னெல்லாம் வச்சிருக்காங்க, என்ன பிளான் வச்சிருக்காங்க கேட்டுட்டு தென் டெல் தேம் நான் ஒரு 2 நிமிஷம் எங்களுடைய பிளான் நான் சஜஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இதை சஜஸ்ட் பண்ணுங்கள். 90% ஆஃப் மை கிளைண்ட்ஸ் மோஸ்ட் ஆஃப் நான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் கிளைண்ட்டு கேட்பேன் உங்களுக்கு ஏதாவது இல்லை சேஞ்சஸ் வேணும்னு கேட்கும்போது இல்லைங்க நீங்கள் சொன்ன பிளான் நல்லா இருக்குது இதுபடியே போவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா ஐ கிவ் தம் த ஃப்ரீடம், இதில் உங்களுக்கு ஏதாவது ஆட் பண்ணணும், ஃபார் எக்ஸாம்பிள் கேம்ஸ் கூட இருக்குது, எனக்கு இந்த கேம் இங்கே பார்த்து இதை பிடிச்சிருக்கு இது நீங்கள் நடத்தி தரீங்களான்னு கேட்குறீங்க, இஃப் பாசிபிள் பண்ண முடியணும் அதையும் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் ஆல்வேஸ் எம்சிஸ் அண்ட் இவெண்ட் ஆர்கனைசர்ஸ் ஃபர்ஸ்ட் லிசன் டு யுவர் கிளைண்ட்ஸ், அவங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் உங்கள் சைடு இருக்க சஜஷன்ஸ் கொடுக்கணும். மோஸ்ட் ஆஃப் தி இவெண்ட் மேனேஜர்ஸ் இதை பண்ணுறது கிடையாது, கிளைண்ட் கேட்டால் கிளைண்ட் இது தாங்க கேட்டாங்க அதுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கிளைண்ட் வந்து அவங்கவுங்க இண்டஸ்ட்ரியில் அவங்க பெரிய ஆளாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து நான் ஒரு பேங்கர் பர்சனோட ரிட்டைர்மெண்ட் பார்ட்டி பண்ணும்போது பேங்கிங் ரிலேட்டட் பார்க்கும்போது இஸ் அ கிங், யாரும் அடிச்சுக்க முடியாது. ஆனால் இவெண்ட் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு இருக்க எக்ஸ்போசரை விட மேபி எங்களால் பெட்டராக சஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ எப்போவுமே டேக் இட் ஃபார் கிராண்டடாக கிளைண்ட் இது தான் கேட்டாங்கன்னு இல்லாமல் என்ன இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் ட்ரெண்டிங்கில் இருக்குது, என்னெல்லாம் அந்த பார்ட்டிக்கு பண்ணால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக அது வந்து ஒரு உற்சாகத்தையும் அதிகமான ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்குமோ இதெல்லாம் ஒரு ரெஸ்பான்சிபிள் இவெண்ட் மேனேஜர்ஸாக நம்ம சஜஸ்ட் பண்ணணும். ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, வச்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம கிளைண்ட்டை நீங்கள் ஏமாற்ற ட்ரை பண்ணக்கூடாது. பட் யூ கேன் கீப் சஜஸ்டிங் தேம்.
ஸோ அந்த வகையில் வந்து நம்ம ரெஸ்பான்சிபிளாக இருக்கும்போது கண்டிப்பாக எந்த ஒரு ஈவெண்ட் இருந்தாலும் சரி அது கிராண்ட் சக்ஸஸாக இருக்கும். சக்ஸஸ்ன்றதை தாண்டி அது ஒரு மெமரியாக உருவாகும். அதுதான் நாங்கள் எப்போவுமே லைக் எம்சினா மாஸ்டர் ஆஃப் செரமனி சில நேரத்தில் நாங்கள் சிரிச்சிட்டே சொல்கிற விஷயம் வி ஆர் மெமரி கிரியேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா உங்களுடைய இன்றைக்கி நீங்கள் நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து என்றைக்குமே நீங்கள் வந்து இதை செரிஷ் பண்ணக்கூடிய ஒரு மெமரியாக வந்து வி ஆர் ஆல்சோ மெமரி கிரியேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக சொல்லுவோம். ஸோ அந்த வகையில் உங்களுக்கு ஏதாவது பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணால் டெஃபினெட்லி வி உட் பி கிளாட் டு ஹெல்ப் யூ. நீங்கள் எங்களை தான் புக் பண்ணது கிடையாது, நான் எப்பவுமே சொல்கிற விஷயம் வி ஆர் தேர் டு கைட் யூ பீங் ரெஸ்பான்சிபிள் ஈவன் ப்ரொஃபஷனல்ஸ். உங்களுக்கு என்ன பிளான் வேணுமோ இல் சஜஸ்டிவ் பிடிச்சிருந்தால் நாங்களே கூட வந்து படித்தருவோம். இல்லை உங்களோட பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வேறு யார் வேணாலும் வி கேன் சஜஸ்ட். தேங்க் யூ ஸோ மச் எம்சி தமிழசன் சைனிங் ஆஃப். யூ கேன் காண்டாக்ட் அஸ் ஆன் அவர் மொபைல் நம்பர் 9003087198 அண்ட் சைனிங் ஆஃப் வித் மை என்டையர் டீம் மோகன், ரெஹான் அண்ட் ஃபரான். குட் நைட், ஸ்டே பிளஸ்ட்.